Hi friends, school college news தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ தான். சோ வீடியோ பார்த்தா skip பண்ணாம பாருங்க. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து 8000ஐ தாண்டி பதிவாகியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 8822 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 4,32,45,517 ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்புக்கு இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 524,792 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 5,718 பேர் குணமடைந்ததால் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,26,67,088 ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிற்கு தற்போது 53,637 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.